ஹலோ ஃபுடீஸ் வெல்கம் டு லைம் சப் டெலிகசி. பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரியாணிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு வாழைப்பூ வச்சு ஒரு அட்டகாசமான பிரியாணி எப்படி செய்கிறன்றது பார்க்கலாங்க. வாழைப்பூ பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: அரை மணி நேரம் ஊற வச்ச ஒரு கப் பாஸ்மதி ரைஸ், க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூ ஒரு கப், நீளமாக நறுக்கின ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், நீளமாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் தக்காளி, மூணு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கால் கப் தயிர், புதினா கொத்தமல்லி ஒரு கப், சோம்பு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், நாலு லவங்கம், ரெண்டு ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு இன்ச் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு, தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், நெய் ஒரு டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன், வாழைப்பூ பிரியாணி செய்ய குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்திக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு இன்ச் பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், நாலு லவங்கம், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, சீரகமும் சோம்பும் கொஞ்சம் பொரியட்டும், மூணு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நீளமாக நறுக்கின ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், வாசனைக்காக ஒரு கப் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்திக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் நீளமாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கால் கப் தயிர் சேர்த்திக்கலாம், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தி நல்லா இதை வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஒரு கப் வாழைப்பூவும் இதில் சேர்த்திக்கிறேன். ரெண்டு நிமிஷம் போல் மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக அரை மணி நேரம் ஊற வச்ச ஒரு கப் பாஸ்மதி ரைஸும் சேர்த்தி ரெண்டு கப் தண்ணி ஊற்றி அரிசி உடையாமல் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக்கர் மூடி போட்டு மூணு விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைப்பூ பிரியாணி கம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்னைக்கு குக்கும்பர் ரைத்தாவோட என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.